மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மக்களை காக்கின்ற மகத்தான பணியிலே போர்க்கால அடிப்படையிலே மனித நேயத்தோடு எடுத்து வருகிற பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக இந்த நோய் தொற்றிலிருந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களை காப்பாற்றுகிற அந்த மகத்தான பணியிலே தொடர்ந்து அவர் இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய தென் மாவட்டத்திற்கே தலைநகராக இருக்கிற நம்முடைய மதுரை மாவட்டத்திலே எந்த விதமான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி அதே நேரத்தில் 144 தடை உத்தரவை 100% முழுமையாக கடைபிடித்து மக்களுடைய போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூக இடைவெளியும் சுயதனிமையும் தான் இந்த தொற்றுக்கு ஒரே தீர்வு என்கின்ற அதையும் நாம் மனதிலே கொண்டு இப்போது பல்வேறு சங்கங்கள், ஏறத்தாழ 27 சங்கங்கள் மதுரை மாவட்டத்தில் மட்டுமல்ல தென் தமிழக மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதற்கும், அதே போல பக்கத்து மாவட்டங்களிலிருந்தும் பக்கத்து மாநிலங்களிலிருந்தும் அந்த சரக்குகளை கையாள்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குகிறோம் என்றும், அதற்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் எங்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு எங்களுக்கு அறிவுரைகள் கொடுப்பதோடு சில உதவிகளும் செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக தற்போது 10 மண்டல குழுக்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டதிலே நம்முடைய மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தேனி மாவட்டத்தினுடைய மண்டல குழுவினுடைய பொறுப்பாளராக மதுரை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக பணியாற்றி இந்த பகுதியை முழுமையாக அறிந்திருக்கிற நம்முடைய காமராஜ் ஐஏஎஸ் அவர்களும் இன்றைக்கு மதுரை மாவட்டத்திலே முன்மாதிரியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரிய மாவட்ட நிர்வாகத்தை வழிநடத்துகிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வினய் ஐஏஎஸ் அவர்களும், நம்முடைய கண்ணியமிக்க காவல்துறையினுடைய அலுவலராக நம்முடைய டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐபிஎஸ் அவர்களும், நம்முடைய மணிவண்ணன் ஐபிஎஸ் அவர்களும், கார்த்திக் ஐபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு மாநகராட்சியில் ஒரு முன்மாதிரியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற விசாகன் ஐஏஎஸ் அவர்களும், நம்முடைய டீன் உள்ளிட்டவர்களும் இன்றைக்கு வரை இந்த நிமிடம் வரை போர்க்கால அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிற அறிவுரைகளையும் உத்தரவுகளையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி மக்களுக்கு கிடைப்பதற்காக இன்றைக்கு அவர்களுடைய முழு ஒத்துழைப்பை பெறுகின்ற வகையிலும், மக்கள் வருகின்ற மக்களுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கின்ற வகையிலும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. இது மிகவும் ஆரோக்கியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. இந்த கூட்டத்திலே மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த வழிகாட்டுதலும், மாண்புமிகு வடக்கு சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் வி வி ராஜன் செல்லப்பா அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய மாணிக்கம் அவர்களும், எஸ் எஸ் சரவணன் அவர்களும், அருமை சகோதரர் பெரியபிளான் என்ற செல்வம் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் அவர்களும், மற்றும் நம்முடைய கழக நிர்வாகிகளும் களத்தில் இருக்கிற நிலவரங்களை, அதே போல உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்திருக்கிறார்கள். இது நல்ல பலனை தந்திருக்கிறது. இது உடனடியாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், நம்முடைய காவல்துறை அலுவலர் அவர்களும், நம்முடைய ஜோனல் ஆஃபீஸர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஆய்வுக் கூட்டம் உடனடியாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை நடைபெற இருக்கிறது. போதிய அந்த மிக விரைவாகவே இவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டதெல்லாம் அனைத்து மிரட்சியாக எடுக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று தேவையான அவர்களுக்கு உதவிகளை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தன்னார்வலர்கள் உணவு வழங்க தடை வச்சு தமிழர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கு. இது எல்லா எதிர்கட்சிகளுமே மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இதனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு உத்தரவுகளும், இன்றைக்கு 144 தடை உத்தரவு என்பது அசாதாரண சூழ்நிலை உலகமெங்கும் நிலவி கொண்டிருப்பதை நாம் கண்ணால் காண்கின்றோம். அவை மக்களுடைய உயிரை காப்பதுதான் நம்முடைய முதல் பணி. ஆகவே அதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய அம்மாவுடைய அரசிலே நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு அரசு கொடுப்பது என்பது மக்களுடைய உயிரை காப்பாற்றுகிற அந்த மகத்தான பணியிலே தான் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கலாம். எந்த உத்தரவுகளும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உதவிகளை செய்வதற்கு தடை இல்லை, அதை வரைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் மாவட்ட நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலோடும் அவர்கள் தேவைப்படுகிற விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் என்பதும் அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உத்தரவு என்பது மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து
அந்த பணிகளை செய்வதற்கு அவர்கள் இன்றைக்கு இந்த உத்தரவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வேண்டுகோள். ஆகவே உதவி செய்வதை யாரும் தடை செய்யவில்லை, தவறுதலாக அது வந்து சித்தரிக்கப்படுகிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போது இந்த செய்திகள் எல்லாம் ஏற்கனவே பல்வேறு விவாதங்களாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அது வருவதனாலே எந்த பணிகளும் தாமதப்படவில்லை என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பணிகள் எல்லாம் தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருவிகள் வருகிற போது கூடுதல் கவனங்கள் செலுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் நடத்தியதனுடைய நோக்கமே தடையின்றி அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வேண்டும், அதற்கு காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே நேரத்திலே சமூக பொறுப்போடும் கடமையோடும் ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையிலே அத்தியாவசிய தேவையுடைய விலை கட்டுப்படுத்தி நிர்வகிக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. சார், முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் மாறி மாறி ரெண்டு பேரும் அறிக்கை மூலமா சண்டை போட்டு இருக்காங்க, ஆனா மக்களுக்கான பணியை செய்யலன்னு சொல்லி டிடிவி தினகரன் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எல்லோருமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அவரவர்கள் அறிக்கைகளை கொடுப்பது என்பது மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள். மாண்பு முதலமைச்சரை பொறுத்த அளவிலே தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டது என்பது பட்டியலிட்டு எங்களால் சொல்ல முடியும். ஆகவே இது விவாதிப்பதற்காகவோ அல்லது விமர்சனங்கள் செய்வதற்காகவோ நேரம் அல்ல. ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கைகளுக்கு தீர்ப்பு சொல்லுகிற எஜமான்களாக மக்கள் இன்றைக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவரவர்கள் களத்திலே காணாமல் போனவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற அந்த அறிக்கைகள் அவர்களுக்கு உரிய அடையாளங்களை பெற்றுத்தராது என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.